ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஜேபி இன் மை லைஃப் இன்றைக்கி நம்ம வந்து விண்டோஸ் லெவன் பற்றி பார்க்க போகிறோம் விண்டோஸ் லெவனில் என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் விண்டோஸ் டென்னுக்கும் விண்டோஸ் லெவனுக்கும் கம்பேர் பண்ணால் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் அண்ட் தென் மேக் ஓஎஸ்லேருந்து விண்டோஸ் என்னென்னலாம் பாரோ பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் ஸோ லெஸ் கெட் இன் த வீடியோ ஸோ என்னடா விண்டோஸ்ன்னு சொல்லிட்டு மேக் டெஸ்ட்பாக காமிச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா விண்டோஸே மேக் ஓஎஸில் தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா மேக்கோயஸில் பேரலஸ் டெஸ்டாப் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விண்டோஸ் ஆண்ட்ராய்டு லினக்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நான் விண்டோஸ் லெவன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம இப்போ விண்டோஸ்குள்ளே போகலாம் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மாதிரியே இருக்கும் அதை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணால் விண்டோஸ் டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகிடும் ஆல் ரைட் ஸோ இதுதான் நம்மளோட நியூ விண்டோஸ் லெவன் டெஸ்க்டாப் இப்போது பார்த்தீங்கனாலே தெரியும் எடுத்தோடனே இப்போ விண்டோஸ் ஸ்டார்ட் மெனு நம்ம வந்து ஆதி காலத்துலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாட்டம் கார்னர்லேயே பார்த்து பழகிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்டருக்கு மூவ் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சும்மா ப்ரீ பெயிண்ட்டு ஆப்ஸ்லாம் இங்கே இருக்குது லைக் சர்ச் பார் அண்ட் தென் தீஸ் ஆர் த டெஸ்டாப்ஸ் மேக்வேஸில் இருக்கிற மாதிரி மல்டிபிள் டெஸ்க்டாப்ஸ் வச்சுக்கலாம் டெஸ்க்டாப் ஒன் இப்போ நியூ டெஸ்காப் க்ளிக் பண்ணோம்னா டெஸ்க்டாப் டூ வந்துடும் ஸோ நீங்கள் இப்போ மல்டி டாஸ்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டிஃப்ரெண்ட் டெஸ்க்டாப்ஸ்க்கு மாற்றிக்கலாம் டெஸ்க்டாப் ஒனில் வந்து லைக் எக்ஸ்ப்ளோரில் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அட்யூ நீங்கள் டெஸ்க்டாப் டூவில் வந்து நீங்கள் எதாவது ப்ரௌஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஜஸ்ட்டு டெஸ்க்டாப் ஒன் அண்ட் டூ பிட்வீன் டெஸ்க்டாப்ஸ் நீங்கள் ஸ்விச் பண்ணிக்கலாம் ஐ டோன்ட் நோ எத்தனை டெஸ்க்டாப் வரைக்கும் ஆட் பண்ணலான்ட்டு ஆ ரைட் அது போயிட்டே இருக்குங்க ஐ திங்க் நீங்கள் எத்தனை டெஸ்டாப் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் ஆ ரைட் நீங்கள் எல்லா டெஸ்க்டாப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னாங்க மற்ற டெஸ்க்டாப்பில் உள்ள எல்லா ஆப்ஸும் உங்களுக்கு

ஸோ டச் ஸ்க்ரீன் டிவைஸ் ஏதாவது இருந்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட்லேருந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கனாலும் விஜட்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு வெதர் அண்ட் மார்க்கெட் அண்ட் தென் டாப் ஸ்டோரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஐ திங்க் நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதில் செட்டிங்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை என்னென்ன மாற்றி வச்சுக்கலாம்ன்றது தெரியும் அண்ட் நியூஸ் உங்களோட ரிலேட்டட் நியூஸ்லாம் டிஸ்பிளே பண்ணுறாங்க அண்ட் தென் எஸ்கேப் கொடுத்தா விஜ்ஜெட்ஸ் போயிடும் இல்லாட்டி நீங்கள் டெஸ்க்டாப் வெளியே கிளிக் பண்ணாலே அந்த ஸ் க்ளோஸ் ஆகிடுது அண்ட் தென் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது ஆல் ரைட் ஸோ இப்போ புது ஐகான்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க லைக் டெஸ்க்டாப் டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட்ஸ் மியூசிக்ஸ் ஃபேவரட்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் வீடியோஸ் இது முன்னாடி விண்டோஸ் டெனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லைக் எல்லோ கலர் ஃபோல்டராக தான் இருக்கும் இப்போது வந்து லைக் மேக் வாய்ஸ் மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐகான்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் இட்ஸ் இஸ் நைஸ் இதெல்லாமே மேக்கோயேஸ் அண்ட் இது வந்து இந்த விண்டோஸ் லெவன் பேசிக்கலாம் பார்த்தீங்கனாக்கா இன்ஸ்பயர் பண்ணது வந்து மேக்யோயஸ் ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டு எல்லாத்துலேருந்து லைக் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டைல்ஸும் பாலோ பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கீழே இங்கே சென்டரில் இந்த ஐகான்ஸ்லாம் இருக்குது டேஸ்க் பாரில் புதுசாக இது எக்ஸாக்ட்லி மேக்யோயஸ்லேயும் அப்படி தான் இருக்குது ரொம்ப காலமாக அப்படி தான் இருக்குது அது எல்லாருக்கும் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னு விண்டோஸும் அதே இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் தென் இந்த மேக்வைஸில் இருக்க மாதிரி இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவுண்டட் அட்ஜஸ்ட்லாம் வருது பார்த்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிங்கன்னால் நீங்கள் கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் ரவுண்டட் அட்ஜஸ்டாக இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி இப்போது விண்டோஸ்லேயும் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ரவுண்டட் அட்ஜஸ்ட் விண்டோஸ் டென்னில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் அட்ஜஸ்ட்லாம் அதே மாதிரி மேலே டைட்டில் பார் பார்த்தீங்கன்னாக்கா டைட்டில் பார் மட்டும் ஒரு கலரில் இருக்கும் கீழே இருக்கிறதுலாம் வேறு கலரில் இருந்தது இதுக்கு முன்னாடி இப்போ வந்து எல்லாமே ஒரே ஈவன் கலரில் இருக்குது வேறு ட்ராப்டவுன் மெனுலாம் கூட அந்த டிசைன் ஃபாலோ பண்ணுது அந்த ரவுண்டட் எஜ்ஜஸ் ஸோ இது ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கு அந்த லைட்டாக அந்த ஷேடோஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து டிஃபால்ட் ப்ரௌசரே பார்த்திங்கன்னா இல்லை மைக்ரோசாஃப்ட் எஜ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை மைக்ரோசாஃப்ட் எஜ்ஜாவில் கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும் நீங்கள் தேடி பார்த்தா கூட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இதில் கிடைக்காது சரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இன்ஸ்டால் தான் பண்ணலையே இல்லை நீங்கள் வெப்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலான்னா அதுவும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இன்ஸ்டால் பண்ணாலும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இன்ஸ்டாலே ஆக மாட்டேங்குது அது ஏன்னு தெரியல எல்லாமே ஹெட்ஜோடு இன்டகிரேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு விதத்தில் அது நல்லது தான் ஏன்னா இன் காலங்காலமாக இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து விண்டோஸில் இருக்கும் பட் யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டோம் இல்லை எஜ்ஜோ இல்லை குரோமோ இல்லை வேறு ஏதாவது ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுவோம் ஸ்டார்ட் மெனுக்கு போயிடுவோம் ஸ்டார்ட் மெனு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு தனி பாப் அப் விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகுது டாஸ்க் பாரோட அட்டாச் ஆகாமல் கொஞ்சம் மேலே ஃப்ளோட்டிங் ஸ்டைல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவோன்னே பின் ஆப்ஸ் வருது அண்ட் ரெக்கமெண்டட் ரெக்கமெண்டட் வந்து நீங்கள் அடிக்கடி ஓப்பன் பண்ணுறது இல்லை ரீசண்டாக ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெக்கமெண்டடில் காமிக்குது அண்ட் தென் தர் இஸ் அ ஸ்மால் பவர் ஐக்கான் பவர் ஐக்கானில் எங்களுக்கு ஸ்லீப் ஷட் டவுன் அண்ட் ரீஸ்டார்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்புறம் இந்த பின் ஆப்ஸ் பார்த்திங்கன்னா பேஜ் வைஸ் இருக்குது லைக் பேஜ் ஒன் பேஜ் டூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆல் ஆப்ஸ் பார்க்கணுன்னா இருக்கிற எல்லா ஆப்ஸும் இதில் காமிச்சிடும் மோஸ்ட் யூஸ்டு ஃபஸ்ட்டு காமிக்குது அதுக்கப்புறம் ஆர்பபேட்டிக்கில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆப்ஸை

ஸோ நெக்ஸ்ட்டு பெரிய சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டார்ட் மெனுவில் செட்டிங்ஸ் இங்கே இருக்குது ஆப்ஸில் பை டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிறதே கொஞ்சம் ஒரு சின்ன விண்டோவில் ஓப்பன் ஆகுது ஸோ அதோடய ஆப்ஷன்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்குது இப்போ டிஸ்பிளே சவுண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எக்ஸட்ரா இப்போது டிஸ்பிளே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நைட் லைட் புதுசாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நைட் லைட்லாம் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் யூஸ்வலாக மானிட்டர் பார்க்கும்போது ப்ளூ லைட் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வரும் அது வந்து உங்கள் கண்ணை எஃபெக்ட் பண்ணும் அதை நைட் டைமில் ரொம்பவே எஃபெக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் வந்து நைட் லைட் ஆன் பண்ணிட்டிங்கன்னா ஒரு வார்மர் கலர்ஸ்க்கு எல்லாம் மாறிடும் ஒரு எல்லோ ஷேட் வந்துடும் உங்களோட கம்ப்ளீட் இமேஜில் இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கண்ணுக்கு ரொம்ப சூதிங்காக இருக்கும் அந்த ப்ளூ லைட்டை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஐ சைட்டை டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கும்

அண்ட் மற்றதெல்லாம் உங்களுக்கு விண்டோஸ் டெனில் என்ன இருக்கோ அதே செட்டிங்ஸ் எல்லாமே எங்கேயும் இருக்குது ஸோ இங்கே ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக்லி ஃப்ரீ அப் ஸ்பேஸ் டெலீட் டெம்பரரி ஃபைல்ஸ் அண்ட் மேனேஜ் லோக்கல் அவைலபிள் க்ளவுட் கண்டென்ட் ஐ திங்க் இதை ஆன் பண்ணி வச்சிட்டோன்னா டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும் நினைக்கிறேன் விட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஸோ கஸ்டமைசேஷன் கஸ்டமைசேஷன் பார்த்தோன்னா இப்போ ரைட் க்ளிக் பண்ண உடனே பர்சனலைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பர்ஸ்னலைசேஷனில் உங்களுக்கு லைக் லைட் தீம் டார்க் தீம் உங்களுக்கு ஆக்ஷன் கலர்ஸ் என்ன வேணும் அதெல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம் இட்ஸ் அண்ட் தே ஹேவ் த நியூ விண்டோஸ் லெவன் வால்பேப்பர்ஸ் விச் ஆர் ரியலி நைஸ் லுக்கிங் அண்ட் வைப்ரண்ட் லுக்கிங் அண்ட் யூ கேன் சூஸ் தி ஆக்ஷன் கலர்ஸ் அண்ட் தீம்ஸ் இருக்குது நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போனீங்கன்னாக்கா விண்டோஸ் தீம்ஸுக்கு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது விண்டோஸ் லெவன்ஸ் தீம் அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத ப்ரௌஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட விண்டோஸ் எக்ஸ்பீரியன்ஸே கம்ப்ளீட்டாக அந்த தீம் பேஸ் பண்ணி மாறிடும் நீங்கள் டச் டிவைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பெண் மெனுவையும் டச் கீபோர்டையும் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு லைக் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆப்ஷன்ஸ் வரும் டாஸ்க் பார் அலைன்மெண்ட் நீங்கள் சென்டரில் எனக்கு பிடிக்கல எனக்கு பழையபடி எனக்கு டாஸ்க் பார் லெஃப்ட்லேயே வேணும் அப்படின்னாக்கா நம்ம லெஃப்ட்டில் டாஸ்க் பாரை வச்சுக்கலாம் ஸோ யூ கோ பேக் டு த ஓல்ட் டாஸ்க் பார் லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஸோ அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் அப்படி கூட மாற்றிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வால்யூம் நெட்வொர்க்கெலாம் அதுக்கும் புது யூவை கொடுத்துருக்காங்க லைக் ரொம்ப இந்த டச் டிவைஸில் இருக்க மாதிரியே இருக்குது எல்லாமே ஸோ ப்ளூடூத் ஏர்ப்ளைன் மோட் நைட் லைட் டைரெக்டாக இங்கே ஷார்ட் கட் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் ப்ரையாரிட்டி ஓன்லி ஆர்டர் ஆன் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணுன்றதை இங்கே செட் பண்ணிக்கலாம் அண்ட் யூ ஹேவ் த வால்யூம் கண்ட்ரோல் கண்ட்ரோல்லையா வால்யூமோட அவுட் புட்டு என்ன டிவைஸும் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதையும் இதுவும் உங்களுக்கு கஸ்டமைசபிளாக இருக்குது நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் மாற்றி கூட வச்சுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரோலிங்க ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் அண்ட் யூ ஹேவ் த கேலண்டர் கேலண்டர் வந்து காம்பேக்ட் வருஷன் இருக்குது லைக் ரீஸ் டூ வீக்ஸ் வியூ இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா என்டைய மந்த் வியூ உங்களுக்கு இருக்குது நீங்கள் டேட் டைம் அட்ஜஸ்ட் பண்ண ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் டேட் அண்ட் டைம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்குது டேரெக்டாக உங்களோட டேட் அண்ட் டைம் செட்டிங்ஸ் எடுத்துகிட்டு போயிடும் அப்புறம் நீங்கள் டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா டாஸ்க் பார் செட்டிங்ஸ் எடுத்துகிட்டு போயிடும் நீங்கள் விண்டோஸில் ரைட் கிளிக் பண்ணாக்கா யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ஸோ விண்டோஸ் லெவனில் இன்னொரு எக்ஸைட்டிங் ஃபீச்சர் என்னென்னாக்கா நம்ம டேரெக்டாக விண்டோஸ் லெவன்லேயே ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் ரன் பண்ணிக்கலாம் ஸோ வின் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் போனோன்னா இப்போ நான் ரன் இருக்கிறது வந்து ப்ரிவியூ பில் ப்ரிவியூ பில்லில் வந்து அந்த ஆப்ஷனை அவங்க இன்னும் எனேபிள் பண்ணல ஒன்லி டெவலப்பர் வெர்ஷனில் தான் எனேபிள் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு இதில் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் ரன் பண்ண முடியாது பட் இன் ஃப்யூச்சர் அந்த ஆப்ஷனை கொண்டு வருவாங்க அப்போ நான் அதுக்குன்னு கூட நான் தனியாக வீடியோ போடுறேன் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் வேறு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் வேறு எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸை வந்து அமேசான் 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 ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இட்ஸ் ரியலி குட் ரொம்ப நல்ல ஆப்ஷன் இப்போது டாஸ்க் மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களுக்கு இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்குலாம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆண்ட்ராய்டு ஆப் ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இல்லை கேம்ஸ் ஏதாவது ஆண்ட்ராய்டு கேம்ஸ் வந்து நீங்கள் விண்டோஸில் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம் ஸோ தட்ஸ் அரிய ரியலி குட் ஃபீச்சர் இன் விண்டோஸ் லெவன் இப்போ ப்ளூ ஸ்டாக்ஸ் மாதிரியான எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்லாம் எல்லாமே உங்களால் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நெகட்டிவாகவே விண்டோஸ் லெவனில் ரன் பண்ண முடியும் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரிஃப்ரெஷ் பட்டனை இன்னும் அவங்க ஆக்சுவலாக கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது ப்ரீவியஸ் பில்லெலாம் ரிஃப்ரெஷ் பட்டன் இங்கே இல்லை ஷோ மோர் ஆப்ஷன்ஸில் போனால் அங்கே அதே பழைய மெனு இருந்தது அதில் ரிஃப்ரெஷ் இருந்தது ஸோ இப்போது லேட்டஸ்ட் பில் போன வாரம் ரிலீஸ் பண்ண பில் வந்து மறுபடியும் ஐ திங்க் நிறைய பேர் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரிஃப்ரெஷ்ஷாக மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதனால் மறுபடியும் இங்கே ரிஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துட்டாங்க இட்ஸ் அ குட் திங் நமக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா நம்ம இதான் இருப்போம் ரெட் க்ளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் ரிஃப்ரெஷ் எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிகிட்ருப்போம் ஸோ ரிஃப்ரெஷஸ் பேக் ஸோ திஸ் குட் டாஸ்க் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் கிடையாது அப்படியே தான் இருக்குது லாஸ்ட் விண்டோஸ் டென்னில் எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்குது ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் விண்டோஸில் பார்த்தீங்கனாக்கா இங்கே மேக்ஸிமம் பட்டனில் பண்ணாக்கா உங்களுக்கு விண்டோ எங்கே ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு ஆப்ஷன் காமிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் நாலு விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இதை கிளிக் பண்ணி இந்த ஒரு கார்னரில் ஒன்று போட்டேன் அப்படின்னாக்கா மிச்சம் மூணை எங்கே போடலாம் அப்படின்னு கேட்கும் ஸோ நீங்கள் இந்த கார்னரில் இதை போட்டுட்டு இந்த கார்னரில் இதை போட்டுட்டு இந்த கார்னரில் எனக்கு இது வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ரொம்ப ஈஸியாக அதை செட் பண்ண முடியுது ஸோ திஸ் அன் அமேஸிங் ஃபீச்சர் என் விண்டோஸ் லெவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அது மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ரெண்டு விண்டோவுக்கு ஹலோ ஒன்று மோர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் இன்னொன்று ரொம்ப வித் கம்மியாக இருக்கணும்னால வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ இட்ஸ் ரியலி அமேசிங் ஃபீச்சர் இன் விண்டோஸ் லெவன் ஓகேங்க ஐ திங்க் நான் விண்டோஸ் லெவனோட நியூ ஃபீச்சர்ஸ் விண்டோஸ் ப்ளஸ் மேக் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பா பாய்